கடினமான சூழ்நிலையிலே கர்த்தரையே சார்ந்திருங்கள். உங்களுடைய கடினமான சூழ்நிலை வரும்பொழுது கூட கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். நன்றாக கவனிக்கணும். தேவனை உண்மையாக சார்ந்திருக்கிற பிள்ளை, அவரே நம்பிக்கொண்டு இருக்கிறவனுக்கு ஆபத்துகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நெருக்கம் வரும்பொழுது அவன் தேவனிடத்தில் ஓடி வருவான், அவர் பாதத்தில் உழுவான், அவரிடத்தில் அற்புதத்திற்காக வேண்டுவான். ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். தேவனை ஒரு உணர்வில்லாமல் தேடுகிறவன் அவனுக்கு பிரச்சனை போராட்டம் வரும்பொழுது தேவனை விட்டு ஓடி போவான், அவன் சொந்த வழியில் நடப்பான். இரண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்கா? தேவனை உண்மையாக தேடுகிற தேவப்பிள்ளை தனக்கு நெருக்கங்களும் பிரச்சனைகள் வரும்பொழுது தேவனிடத்தில் ஓடி வருவான். ஏனென்றால் அவனை தேவனையே சார்ந்து வாழ்கிறவன். அவன் தேவனை ஒரு அலட்சியமாக, அதாவது பெயர் கிறிஸ்துவன் சொல்வாங்களே, சும்மா அப்படி ஆலயத்துக்கு வருகிறது போகிறது, அது போல ஒரு உணர்வோடு கூட ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு பிரச்சனை வந்தால் தேவனை விட்டு ஓடி போவாங்க, அவங்க சொந்த வழியில் நடப்பாங்க. இது தான் தேவனை உண்மையாக தேடுகிறவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். உண்மையாக தேடுகிறவர்கள் பிரச்சனை வரும்போது அவரிடத்தில் ஓடி வருவார்கள். உண்மையாக தேவனை தேடாதவர்கள் பிரச்சனை வரும்போது அவரை விட்டு ஓடி போவார்கள். ஒருத்தர் ஓடி வருவாங்க, இன்னொருத்தர் ஓடி போவாங்க. அதுதான் தேவச்சனங்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும். தேவனை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு என்னதான் பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றிலும் என்னை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா என்கிறதான ஒரு உணர்வு அவரே சார்ந்திருக்க முடியாத செய்யும். எவரின் மகள் மரித்து போனால் என்று கேள்விப்பட்டு கூட ஆண்டவர் நேரடியாக போகிறார். அந்த சூழ்நிலையில் தாய் தகப்பனை உள்ளே கொண்டு போகிறாரு. மற்றவங்க சிரிக்கிறாங்க, ஆண்டவர் அவர் நித்திரை செய்கிறாள், சாகவில்லைன்னு சொன்னதுமே சிரிக்கிறாங்க. சிரிச்சவங்களை ஆண்டவர் வெளியே துரத்திட்டார். அப்பா அம்மா உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. எவிரின் மகளை ஆண்டவர் ஹீரோடு கூட எழுப்பிட்டார். ஹல்லேலூயா. அப்பொழுது நன்றாக தெரிஞ்சுக்கணும், உன்னுடைய நெருக்கத்தில் உன்னுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் உங்களை சூழும் பொழுத உதவுகிறதுக்கு ஆலையில் இனிமேல் எனக்கு நம்பிக்கை இல்லைன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது கர்த்தர் மேலே இருக்கிற நம்பிக்கை விட்டுடாதீங்க. உங்களுடைய சொந்த வழியில் போயிடாதீங்க. அவரிடத்தில் விழுந்து அவரிடத்தில் ஜெபித்து அவருடைய வழியை தேடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, ரெண்டு நாளாகமும் 20:1 யோசபாத்தை குறித்து தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. 1 நான் படிக்கிறேன். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். யார் இந்த அம்மோன் புத்திரர், யார் இந்த மோவாபியர்கள்? நன்றாக கவனிங்கணும், இவர்கள் தூரத்து ஆட்கள் அல்ல, இஸ்ரவேலுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். இஸ்ரவேலுடைய எத்னிக் குரூப் என்று சொல்வார்கள், அவருடைய இனத்தார். சுருக்கமாக சொல்ல போனால் சொந்தக்காரர்களே அவர்களுக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க, எழும்பி வருகிறார்கள். தேவனை தேடி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று தேவனுடைய வழியில் நடக்கிற தேவ பிள்ளைகள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக இப்போது யார் வருகிறது? சொந்தக்காரர் வராங்க. கவனிக்கணும், முதலாவது த பிளான்ஸ் ஆஃப் யுவர் எனிமி. முதலாவது சத்துருனுடைய திட்டங்கள் உன் வாழ்க்கையில் எப்படி இருக்கும் என்றால், அவன் ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு விரோதமாக வருவான், உனக்கு விரோதமாக பிளான் செய்வான். அதை அவன் சாதிக்க முடியாவிட்டால் மற்றவர்களை கூட சேர்த்து கொள்வான். ஆகவே தான் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் வரும்பொழுது இன்னொரு ஜனங்களையும் இவர்களோடு கூட என்ன பண்றாங்க, சேர்த்து கொள்கிறார்கள். யாரை அழிக்க? தேவ பிள்ளைகள், வாக்குத்தத்தம் பெற்றவர்களை. இந்த இடத்துல நன்றாக கவனிக்கணும், சாத்தானுடைய பிளான் உன் வாழ்க்கையில் என்னவென்று கேட்டால், முதலாவது அவன் தாக்க முயற்சி செய்வான். தேவனுடைய வார்த்தை உனக்கு வரும், நீ அதை கேட்டு சரியான பாதையில் நடப்ப, பிறகு உன் பக்கத்தில் இருக்கிறவர்களை தூண்டி விடுவான், அவருடைய ஆட்களை. அது உங்களுடைய சொந்தங்களாக இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் அவனால் டைரக்டாக தாக்க முடியலன்னா அவனுடைய ஆட்களை வைத்து என்ன பண்ணுவான், அட்டாக் செய்வான். உதாரணத்திற்கு படிக்கிற பிள்ளைங்க
வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரதான் செய்யும். ஆமாவா இல்லையா? வாலிப பிள்ளைகள் வர செய்யுது. இந்த பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு சோகமான சூழ்நிலை வந்துட்டதுமே கூட சாத்தானுடைய ஒரு வேர் ஒன்று இருக்கும், அவனுடைய தோழன் ஒருத்தன் இருப்பான், அவன் சொல்வான், டே மச்சான் வாடா பார்க் போகலாம், பரவாயில்லவா, ஒன்றும் கவலைப்படாது, இது ஒரு முறை நீ தண்ணி அடி, வேதனை நீ மறந்துடுவான்மா. டைரக்டாக தாக்கி பார்த்தான், நீ பொறுத்துட்டு ஆலயத்துக்கு வர, கூட இருக்கிறவர்களை வைத்து என்ன பண்ணுவான், அவன் தூண்டி விடுவான். ஆகவே தான் அம்மோன் புத்திரரோடமும் மோவாபியரோடமும் மற்றவர்கள் என்ன பண்ணாங்களா, சேர்ந்து கொண்டார்களாம். எதற்கு? தேவ பிள்ளைகளை அழிக்க முடியாது, தேவ பிள்ளைகளை தாக்க முடியாது. அப்போ முதலாவது சாத்தான் என்ன செய்வான்னா, அவனுடைய ஆட்களை உங்களோட வச்சிருப்பான், நன்றாக புரிந்து கொள்ளணும், இது ஆசீர்வாதமான ஒரு பாதை அல்ல, இவர்கள் ஆசீர்வாதமான நண்பர்கள் அல்ல, இவர்கள் சாத்தானுடைய தூதர்கள், அவர்களை கண்டறிந்து வாழ்க்கையில் அவர்களோடு கூட சேராத படிக்க அவர்களை விட்டு நீங்கள் விலக வேண்டும். எஸ் இப்போ உங்களுக்கு விளங்குச்சிங்களா சாத்தான் எப்படியெல்லாம் கிரியேட் செய்வான்ட்டு? அவர்கள் உங்களுடைய நண்பர்கள் அல்ல, அவர்களை சாத்தான் வைத்திருக்கிறான். எதற்கு? இதுதான் அவனுடைய பிளான். ஏன்னா டைரெக்டாக அவன் அட்டாக் செஞ்சான், நீ கவனமாக இருப்ப, ஆகவே உன்னுடைய நண்பர்கள் உன்னுடைய சொந்தங்கள் மற்றவர்களை வைத்து அவன் என்ன செய்வான், வழி விலகும்படியாக செய்வான். என்னோடு கூட 10th படித்த ஒரு சகோதரன், தேவ பக்தி உள்ளவன், தேன்மொழியினுடைய கணவன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகப்பட்டு இருக்கிறாரு. அவரை பார்க்க நான் போயிருக்கிறேன் ஒரு முறை. போகும்போது திடீர் என்று பார்த்தால் தாடியெல்லாம் விட்டுட்டு என்னோடு கூட 10th படித்தவன், மிகவும் நல்லவன், மிகவும் நல்லவன், ரத்த வாந்தி எடுத்துகிட்டு இருக்கான். எனக்கு துக்கம் தாங்க முடியல. அநேக வருடங்களுக்கு பிறகு பார்க்குறேன், நான் போயிட்டு என்னாச்சு அவருக்கு என்று கேட்க, குடிச்சு 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 இன்றைக்கு இந்த நிலையில் அவர் இருக்கிறாரு. அப்பேற்பட்ட ஆள் இல்லையவன், 10th முடிச்சிருக்கான். நண்பர்கள், தவறான நண்பர்கள் இவனை என்ன செஞ்சிட்டாங்க, தவறான திசையில் திருப்பினதுனால இன்றைக்கு அந்த குடி இவனை குடித்து விட்டது. போச்சு வாழ்க்கை, திருமணமாயிருக்கு, பிள்ளைகள் அனாதையை விட்டுட்டு வாழ்க்கையை முடிச்சிச்சு, சாத்தா முடிச்சுட்டான் கதையை. அப்போ கவனிங்க, சாத்தான் எப்பொழுதும் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம், வாக்கு தத்துவம் உன் வாழ்க்கையில் நிறைவேறவே கூடாது. அதற்கு எப்பொழுதும் உன்னை தாக்குவான். நீ தேவனுடைய வார்த்தை கேட்கும் போது கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார். ஏனென்றால் உன் கண் திறக்கப்படுகிறது, அது கேட்காதபடிக்கு தடை செய்வான். அதில் அவன் ஃபெயிலூர் ஆயிட்டான்னா அவன் என்ன செய்வான், சப்போர்ட்டுக்கு அவனுடைய ஆட்களை தெரிந்து கொள்வான். ஆகவே தான் நான் கிறிஸ்தவர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறது, உன்னுடைய நண்பர்கள் ஜபிக்கிறவர்களாக இருக்கட்டும், உன்னுடைய நண்பர்கள் தேவனை தேடுகிறவர்களாக இருக்கட்டும், வேற எந்த வழியில் நீ வைத்தாலும் உனக்கு பிரச்சனை, போராட்டம், சந்தோஷம் வரும்போது அவன் வழியில் தான் கொண்டு போவான். மகிழ்ச்சியாக இருக்கும்போது வாடா மச்சி ஒரு பெக்கு போடலான்வான், நீ வசனமாக இருக்கும்போது வடமச்சு ஒரு பெக்கு போடலான்னுமா. எப்படி அவனுடைய திட்டமே உன்னை சீக்கிரத்தில் கல்லறையில் அனுப்பி தேவ திட்டமே உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. தட் இஸ் அ சீக்ரெட், அந்த பிளான்ஸ் ஆஃப் யுவர் எனிமி. நன்றாக புரிஞ்சுக்கணும், நீங்கள் யார் சத்ரு யார் நண்பன் என்று உங்களுக்கு தெரியல. ஐயோ எங்களுக்கு ஆபத்தில் அவர் உதவி செஞ்சார், எங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா அவர் தான் செய்கிறது, திடீர்னு வேலைக்கு போகலனாலும் அவர் தான் வந்து காப்பாற்றுவார், உன்னை குடுங்கி வைக்கிறது அவர் தானே. ஒரே மரத்தில் இனிப்பான கசப்பான கனி வராது சார், விளங்குச்சிங்களா? குஷ்டரோகி கையில் கொடுக்குற கொரோனா மாத்திரை கூட உன்னை மோசமாக சாவச்சிடும், அதில் குஷ்டரோகத்திலே வாழ்ந்து மாத்திரை சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு விளங்குச்சிங்களா? இது ஏன் நல்ல உன்னை கொண்டு போய் தள்ளிடும், வீட்டில் இருக்கிறவங்க கூட உன்னை பார்க்க முடியாது செஞ்சிடும். அப்போ முதலாவது நீங்கள் கண்டடையணும், சத்ருக்களை சாத்தான் எப்படி எழுப்புவானா உன் கூட வச்சிருவான். இரண்டாவது படிக்கிற பிள்ளைகள், நீ படிப்புக்கு பள்ளிக்கூடத்திற்கு காலேஜுக்கு ஒரு தரிசனத்தோடு உன்னை வீட்டில் அனுப்புவாங்க, கர்த்தருக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு பிளான் இருக்கும். அப்போ சாத்தானுடைய ஒரு நண்பர்கள் உன் கூட இருந்து சொல்லுவாங்க, பாரு அந்த பையன் உன்னை பார்க்குறான், உங்ககிட்ட பேசும்போது கொண்டு பாரு எப்படி அவன் பேசுகிறான், பாரு உன்னையே பார்க்குறான் பாரு. இது போல் யாராச்சும் உங்களுக்கு ஓட கூட பேசுனா நீங்கள் நல்லா நினச்சிக்கணும், இவர்கள் தான் சத்ரு, சாத்தானுடைய தூதர்கள் யார், இவர்கள் தான். நாம் என்ன நினைக்கிறோம், சாத்தானுடைய தூதர்னால் ரெண்டு கொம்பு வச்சுட்டு கண்ணெல்லாம் முட்டை முட்டையாக அப்படியே நாக்கை வெளியே விட்டுட்டு கற்பாக இருப்பாங்கன்னிட்டு இப்படியே நம்ம கற்பனை பண்ணிட்டோம். உங்களுக்கு தெரியல சாத்தான் எவ்வளோ அழகாக இருப்பான்னிட்டு.
ஆமா அவன் ஒரு காலத்துல தூதனா இருந்தான் என்று சொல்லப்படுகிறது கேள்விப்படுகிறோம் அம்மாவா இல்லையா சொல்லுங்க நாமோ இப்படி நினைச்சதுனால சாத்தான் வந்து இப்படி தான் கருப்பா வருவான் இல்ல சார் சாத்தான் அழகா இருப்பான் படிக்கிற சமயத்துல அப்படி பண்ணுவான் டேய் பாறா அது உண்ணிய பாக்குது பாறா பாவம் அது நாலஞ்சு பேர் பார்த்துட்டு இருக்கோம் அது கண்ணே அப்படி தான் இருக்கும் பாவம் எது பார்த்தாலும் அப்படி அப்படி திரும்பி பார்க்கும் ஆனால் இவர் கோட்டை கட்டி நிலாவிலேயே பாட்டு பாட்டு இருப்பார் இவர் கடைசியில் எக்ஸாம் நாளைக்கு கோட்டை விட்டுட்டு இருப்பார் நடக்குதா இல்லையா அது அதுதான் சாத்தான் என்ன செய்வான்னா அவனுடைய ஆட்களை கூடவே வச்சுட்டு இருப்பான் இவர்கள் என்ன செய்வாங்க உன்னுடைய தரிசனத்தை கெடுக்கும்படியாக பிளான் செய்வார்கள் விசுவாசி பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும் இது போல நண்பர்கள் அவன் பார்க்கறான் இவன் பார்க்கறான்னு யாராச்சும் சொன்னால் அவர்களே பிசாசினுடைய தூதர்கள் என்று அறிந்து தேவ பிள்ளைங்க உஷாரா ஒதுங்கிடுங்க அதனால தான் தீர்க்கதரிசனமான வார்த்தை கர்த்தர்களோடு கூட சொல்லுகிறார் அவர்கள் தேவ பிள்ளைகள் ஒரு நல்ல தேவ பிள்ளைகள் நீ அப்படி பார்த்தாலும் உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்கணும் உனக்கு புத்தி இருக்கா இதை நம்பியா கர்த்தர் உங்களுக்கு இந்த படிப்பை கொடுத்தாரு அப்பா அம்மா உங்களை அனுப்புறாங்க பள்ளி கொடுத்துருக்குன்னு நீங்க தவறு செய்யாதபடிக்கு உங்களுக்கு துணையா நிற்கிறாங்க பாருங்க அவர்களே உண்மையான தேவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் நீங்கள் தவறு செய்கிறதுக்கு ஒரு மோட்டிவேட் செய்யறாங்க பாருங்க அவர்களே உங்களை அழிக்க நினைக்கிற சாத்தானுடைய தூதர்கள் அடுத்தது வேலை மேல பிரச்சனைகளை கொடுப்பான் நெருக்கத்தை கொடுப்பான் அவர்களை பார்த்து நீ கெட்டு போகிற அளவுக்கு வேலை நீ செய்கிற வேலையில வச்சிருப்பான் அடுத்தபடியாக சாத்தான் எப்படி மற்றவர்களை துணையாக வைத்துக் கொள்வான் என்றால் லைஃப் பார்ட்னர் இந்த இடத்துல மிகவும் நன்றாக கவனிக்கணும் பெத்தவங்க அதாவது திருமணத்தில் உன் பெண் அல்லது ஆண் பிள்ளை திருமண வயதுக்கு வந்திருக்கும் பொழுது அவன் சொந்தக்கார வடிவத்திலையும் வருவான் அல்லது தெரிந்தவர்கள் வடிவத்திலையும் வருவான் இல்லைன்னா தரகர் வடிவத்தில் கூட வருவான் சும்மா சொல்லிடுவாங்க அப்படி ஆவியில் பறக்கிறாரு அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிறாரு சபைக்கு ஒழுங்காக போகிறாரு இந்த வேலை செய்கிறாரு அந்த வேலை செய்கிறாருன்னு சொல்லி ஏமாற்றி கடைசியில் என்ன பண்ணிவிடுவான் குழியில் தள்ளிடுவான் அவங்க பரவாயில்ல இதுதான் ஆண்டவரை ஏற்றுக்கணும்னு சொல்கிறாங்க ரட்சிக்கப்படுறேன்னு சொல்கிறாங்க இந்த பெண்ணை நீங்கள் கொடுத்துட்டீங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாங்களா ஒத்துக்காதீங்க இது சாத்தானுடைய பெரிய சதி திட்டம் தேவ பிள்ளைங்க ஒரு நாளும் அந்நிய நுகத்தில் அவிவிசுவாசிகளோடு ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது பிணைக்கப்படக்கூடாது பெரிய சாபக்கேடாது நான் ஹிஸ்ட்ரியே சொல்லிட்டு வருவேன் இதுவரையிலும் யாரும் அதிலிருந்து தப்பினதில்லை விக்கிரக சம்பந்தப்பட்டவர்களோடு கூட அல்லது நம்முடைய பெந்தகோஸ்த அனுபவம் இல்லாத எந்த இடத்துல என்ன பண்ணிடக்கூடாது காலை வச்சிடாத சும்மா சொல்லுவான் ஆமாம் இந்த வேலை பண்ணுறான் அந்த வேலை பண்ணுறான் பெண்ணை கொடுத்துரு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அவனை மாற்றிக்கொள்ளலாம் இதுவரையிலும் யாரும் மாற்றினதில்லை இதுவரையிலும் மாற்றினதில்லை புரிந்து கொள்ளணும் சாத்தான் இப்படித்தான் சொந்தங்களையும் மற்றவர்களையும் வைத்து உங்க பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தையே படு பாதாளத்தில் தள்ளிடுவான் தேவ பிள்ளைங்க கவனமா இருக்கணும் என் பிள்ளையை கொடுத்தன்னா ரட்சிக்கப்பட்டனுடைய கையில தான் பிடிச்சி கொடுக்கணும் தவிர பெரிய வேலை பண்றான்னு நினைச்சு நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா என் பிள்ளைகளை போஷிக்கிறவர் கர்த்தர் தெளிவா இருங்க சாத்தான் சொல்லுவான் ஐயோ உங்களுக்கு வயசாயிடுச்சு பிள்ளை என்ன பண்ணிவிடுங்க தள்ளி விட்டுடுங்க தள்ளி விட்டுடுங்க நீங்கள் செத்து போனால் அதுக்கப்புறம் அதுங்க எங்கன்னா என்ன ஆகும் அதுங்களை யார் காப்பாற்றுவாங்க இது போல் உணர்வெல்லாம் கொடுப்பான் எந்த சூழ்நிலையிலும் தேவ பிள்ளைங்க கவனமாக இருக்கணும் எங்களை கர்த்தர் கைவிட மாட்டார் மரத்தை வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான் என்றால் நாங்கள் இல்லாவிட்டாலும் எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றுவார் அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் அதனால் பிள்ளைகளை பள்ளத்தில் தள்ளிடாதீங்க அடுத்து சாத்தான் என்ன செய்வான் அவருடைய ஆட்களை எப்படி கொண்டு வருவான்னா உங்களை சூரட்டி போட வச்சிருவான் சில பணங்களுக்கு உங்களை முன்னாடி தள்ளிடுவான் அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்றைக்கு வாங்காத கடனுக்கு இவங்க வட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க உங்களை காட்டி பணத்திற்கு என்ன சொல்லுவாங்க சூரட்டியை வைத்து அவங்க வாங்கிடுவாங்க கடைசியில் அவங்க கொடுக்காம போயிடுவாங்க பாதிக்கப்படுறது யாரு சொல்லுங்க குடும்பம் உடஞ்சி போவோம் கடைசியில் இதனால் அநேக பிரச்சனைகள் ஆகும் ஏதோ ஒரு விதத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தை நீ பெறாத படிக்க அவன் என்ன செய்வான் தடை பண்ணிகிட்டே இருப்பான் இது போல தான் பிசாசனுடைய பிளான் இப்படி தான் இருக்கும் இப்போ முக்கியமானது நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா அவன் சில சமயத்தில் சொந்தங்கள் வடிவத்தில் வருவான் ஏன்னா அம்மோனியர் புத்திரர் யார் இஸ்ரவேலுக்கு சொந்தம் மோவியார் இஸ்ரவேலுக்கு சொந்தம் அடுத்தது வந்து இன்னும் பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் யார் இஸ்ரவேல் வரும்பொழுது இவர்களை அழிக்கல ஆண்டவர் விட்டுடுறாரு இவர்கள் நன்மை செய்தார்கள் பின்னாடி அதை நான் சொல்கிறேன் இருந்தாலும் இவர்களுக்கு விரோதமாக இந்த பொல்லாத ஜனங்கள் தீமை செஞ்சுட்டே இருக்கிறாங்க
ஏதோ ஒரு விதத்துல வந்து தேவனுடைய வாக்குத்தத்தம் வாழ்க்கையில நிறைவேறாத படிக்க அவன் ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். அப்ப படிக்கிற பிள்ளைங்க நன்றாக தெரிஞ்சுக்கணும், வாலிப பிள்ளைங்க நன்றாக தெரிஞ்சுக்கணும், குடும்பத்தில் இருக்கிறவர்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது சாத்தானுடைய சதி திட்டங்கள். இவர்கள் சாத்தானுடைய தூதர்கள். The purpose of your enemy is to destroy your future. இரண்டாவதாக சாத்தானுடைய நோக்கம் என்ன? சாத்தானுடைய நோக்கம் ஒன்றுதான், உன்னுடைய எதிர்காலத்தை முற்றிலுமாக அழித்து உன்னை மற்றவர்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக மாற்ற வேண்டும். இங்க 2 20 அதிகாரம் 11 வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன். இப்பொழுதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி, யோசபாத் ஜபிக்கிற ஜபம், தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். இப்போ இந்த பொல்லாத பிசாசினுடைய பொல்லாத ஜனங்களுடைய நோக்கம் திட்டங்கள் என்னவென்றால், திட்டத்தை நம்ம பார்த்துட்டோம், பிளான் என்னன்னு பார்த்துட்டோம், எந்தெந்த விதத்தில் வருவான்னு. அவனுடைய நோக்கம், த பர்பஸ் ஒன்று தான், உன் எதிர்காலத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தமே நிறைவேறாதபடிக்கு அழிச்சுடணும். அவனை உன் குடும்பத்தை அழிச்சுடணும், உன் பிள்ளைகளை அழிச்சுடணும். நாளைக்கு நீங்க மற்றவர்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருந்து பாருங்க, அவங்களும் தேவனை தேடினாங்க, அவங்களும் வேதத்தை எடுத்துட்டு போனாங்க, என்ன நடந்துச்சுன்னு மற்றவங்க கேள்வி கேட்கிறாலும் உன் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா மாத்திடுவான். அவனுடைய நோக்கம் உன் எதிர்காலத்தை வேரோடு கூட அழிக்க வேண்டும். அதுல அவன் கண்ணும் கருத்துமா செயல்படுவான். தேவ பிள்ளைகளே, சாத்தானின் தந்திரத்தை இந்த காலவெளியில தேவ பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நோக்கம் உன்னை அழிப்பது, தேவனுடைய வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாது, தேவனுடைய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாது. இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ குடும்பங்கள், வாலிப பிள்ளைகள், அவர்கள் வாழ்க்கையில் திருமணமானாலும் வேலை செஞ்சாலும் என்ன ஆனாலும் அழிக்கப்பட்டதற்கு காரணம் பிசாசின் தந்திரத்தை அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ளவில்லை. ஏதோ ஒரு விதத்தில் அவன் பிளான் கரெக்டாக செய்வாங்க, கரெக்டாக செஞ்சு ஆட்களை நகர்த்திட்டே இருப்பான், அதில் விழுந்தா அடுத்தபடி உன் வாழ்க்கையை அழிப்பான். அப்படித்தான் சத்திய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரே நீர் கொடுத்ததான அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் சுதந்திரிக்காத படிக்க, அதில் நாங்கள் அனுபவிக்காத படிக்க இவர்கள் அதை பிடுங்க. தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். உம்முடைய வாக்கு தத்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கூடாது. கர்த்தர் எங்களை வாழாக்காமல் தலையா தேவன், எங்களை நாங்கள் கீழாகாமல் நாங்கள் எங்களை மேலாக்குகிற தேவன். எப்பொழுது நாங்கள் வாழா இருக்கணும், மற்றவங்க கால் கீழே இருக்க வேண்டும் என்று சாத்தான் எல்லாம் சதி திட்டமும் செய்வான். தேவனுடைய வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாது. கடைசியில் கிறிஸ்தவன் நீ அதை செய்கிற, கிறிஸ்தவங்க நீங்களா அதை செய்கிறீங்க? பாருங்க, வேதத்தை தூக்கிட்டு போகிறாங்க அவங்க குடும்பத்தில் பாருங்க என்ன என்று மற்றவர்கள் கேள்வி கேட்கிற அளவுக்கு, சபையையும் தேவனையும் தேவதாசரையும் தூஷிக்கிற அளவுக்கு சாத்தான் உங்கள் மூலமாக கிரியை செஞ்சிருவான். என்ன மாதிரி சாத்தான் தந்திரம் பண்ணுறான் பார்க்குறீங்களா? அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் யாருங்க? இஸ்ரவேலுடைய சொந்தக்காரங்க. அவர்களை வைத்து அவன் என்ன பண்ணுறான்? இவர்களை அழிக்க முடியாத பிளான் செய்கிறான், கூட மற்றவர்களையும் கொண்டு வரான் சாத்தான். அவைகளெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டுக்கிறேன். அப்போ சாத்தானுடைய பர்பஸ், நோக்கம் என்னவென்றால் வேரோடு கூட உன்னுடைய எதிர்காலத்தை டோட்டலாக அழிச்சிடணும், அதில் அவன் மகிமைப்படணும். தேவனோட நோக்கம் நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக நீ இருக்கணும். தேவனுடைய நோக்கம் நீ என்ன வேலை செய்கிறன்றது முக்கியம் இல்லை, கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும். தேவனுடைய நோக்கம் குப்பையில் இருக்கிறவர்களை கூட ராஜாக்களோடும் ஆசாரர்களோடும் நிற்க செய்ய வேண்டும். ஆனால் தேவனுக்கு உரதமாக சாத்தான் செய்கிற வேலையெல்லாம் ரொம்ப பதட்டமாக இருக்கும், குயிக்கில் வேலை செய்வான். தேவன் அப்படி செய்ய மாட்டார். தேவன் எதையும் அவருடைய நேரத்தின்படி நிதானமாக செய்வார். 5 அப்பத்தை 2 மீன் பங்கிடும்போது கூட அர்ஜென்ட்டாக செஞ்சாரா, டே கொடுங்கடா கொடுங்கடான்ட்டு அவர் நேரம் ரொம்ப சரியாக இருக்கும், பதட்டப்பட மாட்டார் ஆண்டவர். ஆனால் சாத்தான் உங்களை பதட்டப்பட வைப்பான். உங்களுக்கு விளைஞ்சிங்களா? எல்லாவற்றிலும் ஒரு பதட்டம், எல்லாவற்றிலும் ஒரு துணிகரமாக அவனுடைய வேலையை செய்ய வச்சிருவான், ரொம்ப அர்ஜென்ட்டாக செய்ய வச்சிருவான். உங்களை யோசிக்க வைக்க மாட்டான். அவன் செய்கிற எல்லா திட்டமும் லாஜிக்காக இருக்கும், சரியான பதில் சொல்லுவாங்க. இது எதனால தெரியுமா இப்படி செஞ்சோம்? இதனால தான் அப்படி செஞ்சோம், அதனால தான் அப்படி செஞ்சோன்னு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு ரட்சிக்கப்படாதவங்களை என்ன பண்ணிடுவாங்க? கட்டி வச்சிருவாங்க, எழுதி வச்சுக்கோ ராஜா. காலமெல்லாம் கண்ணீர் தான், அதை மாற்றவே முடியாது. ரட்சிக்கப்பட்டதுங்களுக்குள்ளவே எவ்வளோ பிரச்சனை இது போ சொல்லி முடியாது. வாழ்நாளெல்லாம் உனக்கு வேதனை தான்,
மாற்ற முடியாதது. ஆகவே தேவ சனமே இப்பொழுது தெரிஞ்சுக்க, தேவன் உன் வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டங்களும் சித்தங்களும் பெரியது. தாவீது நினைச்சானா, எஸ்தர் நினைச்சாலா, தானியல் நினைச்சானா, யோசிப்பு நினைச்சானா, யாருமே நினைக்கல. இவங்க நினைக்காத ஒரு இடத்துக்கு தான் கர்த்தர் அவங்களை கொண்டு போனாரு. இவர்கள் அனைவருமே பார்த்தாலும் தேவ சித்தத்திற்காக காத்திருந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சத்துருனுடைய திட்டம், அவனுடைய நோக்கம், அவனுடைய திட்டம் இது போலலாம் வருவான். அவனுடைய நோக்கம் உன்னுடைய எதிர்காலத்தை வேற அறுக்க வேண்டும். அதற்கு அவன் பயன்படுத்துகிறது யார? சொந்தங்களையே பயன்படுத்துறான், தெரிந்தவர்களையே பயன்படுத்துறான். இஸ்ரவேலர் ஒரு நாளில் அவர்களுக்கு நன்மைகளை செய்தார்கள், அவர்களை அழிக்கவில்லை. ஆனால் நன்மையை பெற்றுக்கொண்டு அவன் தீமை செய்கிறான். விளங்குச்சுங்களா? That is the work of devil. The purpose, தேவ சித்தம் வாழ்க்கையில் நிறைவேறவே கூடாது. இந்த இடத்துல நீங்கள் ஜாக்கிரதையாக தேவ பிள்ளைங்க இருக்கணும். அடுத்து அவன் என்ன செய்வான்னா, இது போல ஆட்களை கொண்டு வந்து உங்களுக்கு பயத்தை கொண்டு வருவான். நன்றாக புரிந்து கொள்ளணும், பயம் வேதனை உள்ளது. பயம் தேவனிடத்திலிருந்து வரவில்லை. எந்த பயமாச்சும் இருக்கட்டும், இந்த ஜனங்கள் இப்படி வந்துட்டதுமே யோசபாத்துக்கு பெரிய பயமும் கலக்கமும் நேரிடுகிறது. சாத்தான் அழிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வருவான். எப்பவுமே சாத்தான் கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்ரி சிறகு பிடிச்சி நைட்டில் சொரியற போல இருக்கும். சொறிகிறவனுக்கு சொரிஞ்சா எப்படி இருக்கும்? இன்பமா இருக்கும், கரெக்டான வார்த்தை, சுகமா இருக்கும். அனுபவம் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் மறுநாள் நம்ம பார்த்தோம்னா செப்டிக் ஆயிருக்கும். அதே போலதான் சாத்தான் கொடுக்குற எல்லாமே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆகவே தான் நான் சொல்லியிருக்கிறேன், வாட்ஸ்அப் 9:00 மேல இருக்கக்கூடாது. அப்புறமா வாட்ஸ்அப் இல்லை, எது எதுல ஆப் ஆகுமோ நமக்கு தெரியாது. யூ காட் இட்? விளங்குச்சிங்களா? சில பேருக்கு இல்லைங்க பஸ்டர், எனக்கு ஆன்லைன் அனுப்புகிறாங்க. வாங்க, நோட்ஸ் ஆன்லைனில் எடுக்கிறது 7 நிமிஷம் ஆகுது. 7 பேர் நோட்ஸ், ஒரு புக்கை கொடுக்கூட, 5 நிமிடத்தில் நான் எடுத்துடுறேன். அதுக்கு மேலே என்ன இருக்கும் உனக்கு வேலை? சாத்தானுடைய திட்டம் என்னன்னு கேட்டிங்களா, அடுத்தது உங்களுக்கு பயத்தை கொண்டு வரும். யோசை பார்த்து என்ன பண்ணுறான், அந்த ஜனங்களை பார்த்து அப்படி பயப்படுகிறானா, அவனுக்குள்ளே ஒரு திகிலும் பயமும் உண்டாகுனது. ரெண்டாவது, எப்பக்கம் பார்த்தாலும் நெருக்கத்தை கொடுவான், எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு இருள், வேதனை, பிரச்சனைகள். அம்மா வீட்டுக்கு போனால் அங்கேயும் பிரச்சனை, அப்பா வீட்டுக்கு போனால் அங்கேயும் பிரச்சனை, அண்ணன் வீட்டுக்கு போனால் அங்கேயும் பிரச்சனை, வேலை மேலே போனால் அங்கேயும் பிரச்சனை, வீட்டில் இருந்தால் அங்கேயும் பிரச்சனை. ஐயோ ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எல்லா பக்கமும் எனக்கு இருட்டாக இருக்கிறது, எங்கே எனக்கு நிம்மதி இல்லை சாமி. இந்த அளவு ஒரு நெருக்கத்தை அடுத்து பிசாசி கொண்டு வருவான். அடுத்தது சாத்தான் என்ன செய்வான்னா, நீ மற்றவர்களுக்கு நன்மை செஞ்சிருப்ப, அவர்களையே வைத்து உனக்கு தீமையை செய்வது தான் சாத்தானுடைய பெரிய நோக்கமாக இருக்கும். உனக்கு தெரியாது அவன் எந்தெந்த விதத்தில் உனக்கு விரதமாக வந்து செயல்படுவான்ன்ற. அப்போ தேவ பிள்ளைகளே, சாத்தானுடைய ஒரே நோக்கம் என்னவென்று கேட்டால், உன் வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்தை முதலாவது அழிக்க வேண்டும். கவனிங்க, தேவ பிள்ளைகளுக்கு எவ்வளவு தான் சத்துருக்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் வந்தாலும் தேவ சமூகத்துக்கு ஓடிவாங்க. தேவ சமூகத்தை விட்டு ஓடாதீங்க. விளங்குச்சுங்களா உங்களுக்கு? எவ்வளவு தான் வாழ்க்கை இடிந்து போகிற நிலை வந்தாலும் என் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்று அவரே சார்ந்து இருக்கும் போது தான் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அவர் யாரையும் கைவிடவே மாட்டார். நான் விழுந்தால் அவர் பாதத்தில் தான் விழுவேன், நான் எழுந்திருந்தால் அவருடைய பாதத்தில் தான் எழுந்திருப்பேன், வேற எந்த பக்கமும் நான் போக மாட்டேன். திடீரென்று சாத்தானால் அனுப்பப்பட்ட, ஆவியானவர் சொல்லுகிறார், அனுப்பப்பட்ட ஒரு சில ஜனங்கள் உனக்கு பிரச்சனை வரும்போது சூனியகாரங்கிட்ட கொண்டு போயிடுவாங்க, மந்திரவாதிகிட்ட கொண்டு போயிடுவாங்க. உன் குடும்பத்தை வேற இருக்கிற சத்ரு அவன் தான், மறந்துடாத. உங்களுக்கு புரியுதுங்களா? அது உங்கள் அப்பனாவே இருக்கலாம், அது உங்கள் அம்மாவாக இருக்கலாம், அது உங்க கூட பிறந்தவங்களா இருக்கலாம். தேவ சமூகத்திற்கு நீ வராத படிக்க அவங்க என்ன செய்வாங்க, தேவனுக்கு விரோதமான காரியத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. நடக்குதா இல்லையா? செய்கிறாங்களா இல்லையா? எஸ். அப்போ ஏதோ ஒரு உன் வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும்பொழுது தேவ சமூகத்துக்கு வராத படிக்க அவர்கள் ஏதோ ஒரு ஐடியாவை கொடுப்பாங்க, அவர்கள் ஒரு வழியை காட்டுவாங்க. அதெல்லாம் சரியா இருக்கிறது போல இருக்கும், நம்பாத. தேவ பிள்ளைகளுக்கு தேவ பிரச்சனைகள், போராட்டங்கள் வர செய்யும். வரும்பொழுது நீ விழுகிற இடம் தேவ சமூகம். ஹல்லேலூயா. இப்பொழுது என்ன நடந்தது? இந்த யோசபாத்துக்கு விரோதமாக ஜனங்கள் கூடி, அதாவது வேதம் சொல்லுகிறது, இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் இவர்களோடு கூட, அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். எதற்காக வந்தார்கள்? அவனை அழிக்கணும். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவன் சுதந்திரிக்க கூடாது. அவர்களை ஒன்றுமே இல்லாத பிச்சைக்காரர்களாக மாற்ற வேண்டும். தேசத்தை அற்று போகிறவர்களாக,
நன்மைகளை காணாதபடிக்கு வனாந்திரத்தில் ஒரு வாழ்க்கையை அவர்கள் உண்டாக்கும்படியாக அனுபவிக்கும்படியாக நான் செய்ய வேண்டும் என்று சத்ரு ஒரு பக்கம் வருகிறான். இப்பொழுது இவர்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க யோசபாத்துக்கு பலன் இல்லை. அவன் கதி கலங்கி ஒரு வாரத்தில் அப்படி நிற்கிறான். தேவ பிள்ளையிலே அநேக வேலையில் சாத்தானுடைய போராட்டம் தொடர்ச்சியாக நம்ம சூழும் போத நாமும் இதே நிலையில தான் வருகிறோம். வியாபாரத்திலும் பிரச்சனை, வேலையிலும் பிரச்சனை, கணவன் மனைவி பக்கமும் பிரச்சனை, எல்லா இடத்துலையும் நெருக்கம் பிரச்சனை நெருக்கம் வரும்போது நாம் என்ன செய்வோம்? ஆண்டவரே என்னால் முடியல சாமி, என்னால் ஒன்றுமே செய்ய முடியல சாமி, என் பலத்திற்கு மிஞ்சி நடக்கிறது எல்லாமே எனக்கு விரோதமாக நடக்கிறது. அந்த சூழ்நிலையும் நெருக்கத்தையும் கொடுப்பான். காலையில் எழுந்தாவே ஒரு பிரச்சனை காத்துட்டு இருக்கோம், மாலையில் படுக்கும் போது ஒரு பிரச்சனை காத்துட்டு இருக்கோம், இரவிலையும் நீ அந்த பிரச்சனையை நினச்சி வேதனைப்பட்டுட்டு இருப்பேன். உன்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டான், அலைய வச்சிருவான், எல்லா பக்கமும் நெருக்கும். இப்பொழுது இந்த தேவ தாசனாகிய யோசபாத் கலங்கி நிற்கிறான். ஆண்டவரே என்னால் முடியாது சுவாமி, இந்த கொஞ்ச ஜனங்களை வைத்து என்னால் இவர்களை மேற்கொள்ள முடியாது. ஒரு ஜனங்க வரலப்பா, ஏனை சுற்றிலும் மணலத்தனையான ஜனங்கள், என்னால் முடியாது சாமி. தொடர்ச்சியாய் சாத்தான் உன்னை தொட்டுட்டே இருப்பான். சில வார்த்தை சொல்லுவாங்க, பட்ட இடத்துலே படுது கெட்ட குடியே கெடுது, அடுத்தடுத்த பிரச்சனை, ஒன்று போனால் ஒன்று. இந்த சூழ்நிலை வரும்பொழுது தேவ பிள்ளைங்க நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், உன்னுடைய ஒரே ஒரு எண்ணம் நோக்கம் தேவனுடைய பாதத்தில் வந்து விழணும். ஹல்லேலூயா. யோசபாத் என்ன செய்கிறான்? அவன் பயந்து அடுத்து அவன் எடுக்கிற ஒரு ஸ்டெப் என்னவென்றால், தேவ பாதத்தில் வந்து விழுந்து ஜனங்களை எல்லாம் கூட்டி யோசபாத் ஜெபிக்க வைக்கிறான். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. முதலாவது, த பிளான்ஸ் ஆஃப் யுவர் எனிமி பார்த்தோம். இரண்டாவது, த பர்பஸ் ஆஃப் யுவர் எனிமி இஸ் டு டிஸ்ட்ராய் யுவர் ஃபியூச்சர் என்று பார்த்தோம். மூன்றாவது, யோசபாத் ப்ரேட், யோசபாத் ஜெபித்தான். கவனிங்க, டெவில் பிளான் வந்தாலும் டெவில் பர்பஸ் என்னவாக இருந்தாலும் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை அவன் தொட முடியாது, ஜெபிக்கிறவர்களை அவன் மேற்கொள்ள முடியாது. ஜெபிக்கிறவரிடத்தில் சாத்தான் தோற்று போனது தான் சரித்திரம். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. யோசபாத் செய்கிற காரியம், ஆண்டவரே இத்தனை திரளான ஜனங்களுக்கு முன்னாடி நிற்க எனக்கு பலன் இல்லை, நான் செய்வது என்னதென்றும் எனக்கு தெரியவில்லை, ஆகவே என் கண்கள் உம்மை மட்டும் நோக்கி பார்க்கிறது என்று தேவ சமூகத்தில் விழுகிறான். தேவ பிள்ளையே, தேவனை தேடுகிற, தேவனையே நோக்கமாய் கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், சத்துருகள் எல்லா பக்கம் பார்த்தாலும் இருள், ஒரு பக்கம் பார்த்தா வியாதி, ஒரு பக்கம் பார்த்தா வேலை இல்லாத பிரச்சனை, ஒரு பக்கம் பார்த்தா என்னன்னு தெரிய மாட்டேங்குது, ஏதோ ஒரு பயம், எந்த நெருக்கத்தில் போனாலும் நீ விழ வேண்டிய ஒரே இடம் தேவ சமூகம், நீ செய்ய வேண்டியது ஜபம். ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த யோசபாத் ஜனங்களை கூட்டி உபவாசம் எடுக்கிறான். உபவாசம் எடுத்து ஜெபித்ததுமே கவனிங்க, எப்பொழுதுமே பிசாசனுடைய பிளான் என்னவா இருந்தாலும், பிசாசனுடைய பர்பஸ் என்னவா இருந்தாலும் தேவ பிள்ளை ப்ரேயர் பண்ணும். ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கிற அந்த மூமெண்ட்டை கர்த்தர் என்ன செய்வார்? ப்ராமிஸ் தருவார். காரங்களை தாட்டி அவர் உயர்த்துங்க. The fourth point, God gave him a promise. அந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? 2 20 அதிகாரம் 12 வசனத்தில் இவன் ஜெபித்த ஜெபம் பிரேயர் என்னவென்றால், எங்கள் தேவனே, அவர்களை நியாயந்தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த திரளான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகவே எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டு இருக்கிறதுன்னு ஜெபிச்சாங்க. உபாசம் எடுத்து கண்ணீர் வடிச்சாங்க. இப்போ கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை ப்ராமிஸ் தருகிறார். கவனிங்க, 17 ஆண்டவர் யோசபாத்தையும் ஜனங்களையும் கூப்பிட்டு சொல்கிறார், யோசபாத்தே ஜனங்களே நன்றாக கவனிங்க, இந்த யுத்தம் பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்கலாமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், அவர் எழுந்தருளுவார், அவர் அற்புதங்களை செய்து இதைத்தான் ஆண்டவர் மோசேக்கும் சொன்னார், இன்று காண்கிற எகிப்தினை இன்று என்றுமே காண மாட்டாய். அவனும் ஜெபித்தான். அதே ஃபார்முலா தான் இங்க யோசபாத் ஃபாலோ பண்ணுகிறான். அதே வாக்குத்தத்தம், நீங்கள் சும்மா இருங்கள், நீங்கள் சண்டைக்கு போகாதீங்க, இஸ்ரவேல் ஜனங்களே, யூதாவின் கோத்திரமே, இதோ கேள், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் இதோ எழுந்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். ஹல்லேலூயா. நன்றாக கவனிங்க,
சாத்தான் பிளான் என்னவா இருந்தாலும் சாத்தானுடைய பர்பஸ் என்னவா இருந்தாலும் ஜெபிக்கிற தேவ பிள்ளைக்கு பிரேயர் பண்ணுகிற தேவ பிள்ளைகளுக்கு டெஃபினட்டா ப்ராமிஸ் வரும்.